அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடி சேனல் அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன கணக்கு பார்க்க போனால் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதிமூணு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் இப்போ கொஸ்டினை பார்ப்பீங்களா அப்போ உங்களுக்கே தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும் ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதிமூணு ஃபஸ்ட்டு ஒரு பாசன வாய்க்கால் மீது அமைந்துள்ள சாலையில் இருபது மீட்டர் அகலமுடைய இரண்டு அரை வளைவு நீர்வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து என்ன தெரியுதுன்னா பாசன வாய்க்கால் அதாவது நம்ம ஊரில் இந்த ஓடை மாதிரி சொல்லுவாங்க ஓடைன்னு சொல்லலாம் அல்லது தண்ணி போகிறதுக்காக ஒரு பாலம் ஸோ இது பாலம் தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க பாசன வாய்க்கால்னா ஒரு தண்ணி போகுது ஓடை மாதிரி அப்போ இருபது மீட்டர் அதாவது எங்கே கொடுத்துருவாங்க தான் இருக்கு பாருங்க இருபது மீட்டர் அகலமுடைய இரண்டு அரைவட்ட வளைவு அப்போ இருபது மீட்டர் இதோட மொத்தம் இது இது அரை வட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கால் வட்டம் கிடையாது காவட்டம் கிடையாது அரை வட்டம் ஸோ அவற்றின் துணை தூண்களின் அகலம் ரெண்டு மீட்டர் ஸோ இருக்குது ரெண்டு மீட்ரு இதுவும் ரெண்டு மீட்ரு இதுவும் ரெண்டு மீட்ரு இங்கேயும் ரெண்டு மீட்ரு தான் ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல ஸோ படத்தையும் கொடுத்துட்டாங்க அந்த வளைவுகளின் மாதிரிக்கான சமன்பாடு ஸோ இந்த வளைவுகளின் மாதிரிக்கான சமன்பாடு இந்த வளைவு இந்த வளைவுக்கான சமன்பாடு கேட்காங்க அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிற அப்படின்னா ஈஸி தான் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ படத்தை வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்ச மாதிரி போடலாம் அதாவது இதை வந்து புக்கில் ஒய்ஆக்ஸிஸ் இதை எக்ஸாக்ஸின்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு தூண் இருக்குது ரெண்டு மீட்ரு அடுத்து இருபது மீட்டர் அரை வட்டம் நெக்ஸ்ட்டு அப்போ இங்கிட்டு ஒரு வட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதே போல் ரெண்டு மீட்டர் இன்னொரு தூணு அடுத்து ஒரு அரை வட்டம் ஸோ இங்கேயும் ஒரு வட்டம் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வட்டத்துக்கும் சமன்பாடு கேட்குறாங்க ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸும் ஒய்யும் இங்கே தான் வெட்டுது அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஜீரோ கமாக ஜீரோன்னு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து இந்த புள்ளி இங்கே ஒரு வெட்டு இருக்குது அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா ஜீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அதே போல் இங்கே இங்கே ரெண்டு இருக்குது ஒரு அரை வட்டத்தோட இருபது இது மொத்தம் இருபது கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு ரெண்டு இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு அப்போ இதை என்ன பண்ணலான்னா இருபத்தி ரெண்டு கமா ஜீரோ அடுத்து இங்கே ஒரு ரெண்டு கூடுது அப்போ என்ன வரும் இருபத்தி நாலு நாலுக்கமாக ஜீரோ அடுத்து இங்கே ஒரு இருபது கூடுது அப்போ இதை நாற்பத்தி நாலு நாலுக்கமாக ஜீரோ இப்படி தான் நம்ம புள்ளி வைக்கணும் புரியுதா எக்ஸாக்சிஸ்னால் இது ஃபுல்லாக எக்ஸாக்சிஸில் இருக்குது ஸோ ஒய்யுக்கு ஃபுல்லாக ஜீரோ ஜீரோ போட்டிருங்க ஃபஸ்ட் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு போட்டுடலாம் நெக்ஸ்ட் இங்கே இருபது இருக்கு ஆனால் இருபத்தி ரெண்டு போடணும் இங்கே ரெண்டை கூட்டி 22 போடணும் அதே போல் இங்கே இருபத்தி ரெண்டை கூட்டி இருபத்தி அடுத்து இது ஒரு இருபது அப்போ இருபத்தி ரெண்டு இருக்குது அப்போ இந்த சென்று என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இருபதில் பாதி தான் நடு ஏன்னா வட்டன்றது இந்த இருபது அப்போ பத்து இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இது என்ன நான் பன்னெண்டு கமா ஜீரோ அப்போ முதல் வட்டத்தோட மையம் என்னதுன்னா பன்னெண்டு கமா ஜீரோ மறந்துடக்கூடாது அப்போ இங்கேயும் பத்து தான் இருக்குது இருபத்தி நாலுலேருந்து பத்தை கூட்டினா முப்பத்தி நாலு கமா ஜீரோ அப்போ ரெண்டாவது வட்டத்தோட மையம் முப்பத்தி நாலு கமா ஜீரோ இப்போ நீங்கள் இந்த புள்ளியெல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இருபதுன்றது உங்களுக்கு விட்டம்னு தெரியும் அப்போ இருபதில் பாதி தான் ஆரம் அப்போ ஆரம் என்னது ஆறு பத்து மீட்டர் இதுக்கும் அதே தான் அப்போ முதல் வட்டம் இந்த ஃபஸ்ட்டு வட்டத்தோட மையம் என்னது கமா ஜீரோ அதே போல் செகண்டு வட்டத்தோட மையம் என்னது முப்பத்தி இந்த புள்ளியை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸி தான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வட்டத்தின் சமன்பாடு அப்படின்னா என்னது அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு சமன்பாடு இருக்குது ஸோ இந்த இதில் ஆரம் இருக்கனால நம்ம ஈஸி தான் x மைனஸ் ஹச்சாக கேவா எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணும் ஃபஸ்ட்டு வட்டம் இங்கே போட்டுக்கலாம் செகண்டு வட்டத்தை இங்கே போட்டுக்கலாமா ஏன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் அப்போ ஃபஸ்ட்டு வட்டத்துக்கு ஹச்சு வந்து பன்னெண்டு கே அப்போ ஹச்சி கே செகண்டுக்கு ஹச்சு முப்பத்து நாலு கே ஜீரோ தான் அப்போ ஹச்சி கே இதை அப்ளை பண்ணுங்களேன் அப்போ எக்ஸு மைனஸ் ஹச்சிக்கு போல் பன்னெண்டு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேக்கு போல் ஜீரோ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ஸ் பத்து இருக்கனால பத்து ஸ்கொயர் அப்போ இதை போட்டால் நம்மளுக்கு என்ன வரும் X மைனஸ் பன்னெண்டு அப்போ இது வந்து A மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ள மைனஸ் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா மைனஸ் டூ இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸு பிக்கு பதிலாக பன்னெண்டு ப்ளஸ் ஈஸி தான் இங்கே ஒய் மைனஸ் ஜீரோ அப்போ ஒய் தான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பத்து ஸ்கொயர்னால் நம்ம நூறுன்னு போட்டுருவோம் அப்போ இது என்ன வரணும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர்னால் நூற்றி நாற்பத்தி இங்கே பாருங்களேன் மைனஸ் ஈர் பண்ணா இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு அப்போ ஈஸி தான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டாவது ஒய் ஸ்கொயர் எழுதுகிறோம் அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்போ மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நூறுங்கிட்ட வந்தால் மைனஸ் நூறு equal to 0 ஜீரோ அப்போ இதோடய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நீங்களே கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் என்ன வரும் ஆன்சர் சிம்பிள் தான் x square ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் நாற்பத்தி நாலு இஸ் ஜீரோ ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை வச்சுக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற கழிச்சா வெறும் நாற்பத்தி நாலு அப்போ இதுதான் ஆன்சர் அப்போ செகண்ட் சம்முக்கும் அதே போல் தான் கட்சிக்கு பதிலாக முப்பத்தி நாலு கேக்கு பதிலாக ஜீரோ அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் கட்சிக்கு பதிலாக முப்பத்தி நாலு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேக்கு பதிலாக ஜீரோ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆறுக்கு பதிலாக பத்து ஸ்கொயரு அப்போ இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக முப்பத்தி நாலு ஸ்கொயர் ப்ளஸ் சாரி மைனஸ் 2, ஏக்கு பதிலாக X, B, பதிலாக முப்பத்தி நாலு ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஒய் இருக்குது அப்போ என்ன வரும் ஒய் ஸ்கொயர் தான் ஏன்னா ஜீரோ தான் இருக்குது அப்போ equal ஸ்கொயர் 100 டு நூறுன்னு கிடைக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த X அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் முப்பத்தி நாலு ஸ்கொயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி வரும் ஏன்னா கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் மைனஸ் ரெண்டு எட்டு முப்பத்தி நாலு அறுபத்தி எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்பயும் போல தான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு நெ நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் அறுபத்தி எட்டு எக்ஸ் அடுத்து ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு இந்த ம நூறு நூறுங்கிட்டு வந்தால் மைனஸ் நூறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் அறுபத்தி எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறுலருந்து நூற கழிச்சா ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஸோ இந்த கணக்கு ஆன்சர் இது இது ஸோ ரெண்டு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தை போடுறதில் கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சலாம் இந்த கணக்கோட இந்த ஃபஸ்ட்டு படத்தில் மொதல் பதிமூணு கணக்கு முடிஞ்சு ஸோ இதுக்கடுத்து நம்ம பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றுக்கு நம்ம ஜம்ப் ஆக போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்